பாருங்க, ஆளாளுக்கு எதுக்கு முறைக்கிறீங்க? கோவம் இருக்குதான் செய்யும். ஏன்னா நமக்குள்ள பிரச்சனை இருக்கு. நான் உங்ககிட்ட உறவு புதுப்பிக்கிறதுக்காக வரல. இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம்னு தான் பேச வந்தேன். என்ன திவ்யா? சண்டை போடணும் முடி பண்ணிட்டீங்களா? அத பத்தி தான் பா பேசிட்டு இருக்கேன். நமக்குள்ள சண்டலாம் வேண்டாம். உங்க புத்தி எனக்கு தெரியாது. பேசிட்டு இருக்கும்போதே கழுத்து அறுத்துடுவீங்களா? நீங்க சண்டையும் போடவேனா சமாதானமும் பண்ணவேனா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்னப்பா வீடு தேடி வந்துட்டேன் ஓவரா பேசுறியா? வேணானா வேணான் போயிட்டு இருக்கிற ஆள் தானா? அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏன் உங்க அம்மா வரல? எங்க அம்மாவை பாத்துக்க நான் இருக்கல்ல? நடுவில் என்ன உங்க அம்மா நாட்டாமையா? பணகாச பெருசா நினைக்காம எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க? எதுக்கு உங்க அல்ல தொல்லாம் இருக்க கூடாதுக்கு பூமிக்கு குதிச்ச என்னமோ பாசக்கார புள்ள மாதிரி இந்த ஆள்கிட்ட ஏமா பேசுறன்னு என்ன பார்த்து கேக்குற? கொஞ்சமாவது உனக்கு நன்றி இருக்கா? உங்க அம்மா மேல நீ பாசமாரு, அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா வளத்தை என்ன மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசின? ஹாஸ்பிட்டல் ஆச்சு, நானும் பொறுமையா போனா அடிக்க வர மாதிரி குதிக்கிறேன். இப்ப அதை பத்திலாம் பேசாதீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீ எங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். நான் உங்களை பத்திலாம் யோசிக்கிறதே இல்ல. முதல்ல கிளம்புங்க நீங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அந்த கேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? சஞ்சய் மேல தப்பில்லன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு, அவனை விடுதலையும் பண்ணிட்டாங்க. புள்ளைய பறி கொடுத்தவனே சும்மா இருக்கான். நீ என்னமோ அப்பில் கிப்பில்னு போறியாம, உனக்கு என்னப்பா வந்துச்சு? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சஞ்சய் உன்னை நீ கோர்ட்ல அடிச்சானே, அதானே? அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை வர்றது இல்லையா? அட நீ அவன அண்ணனாவே நினைக்க வேண்டாப்பா, யாரோன்னு வெச்சுக்கோ. அதுக்காக அப்பீல்ல போய் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பியா? அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கு? வெறி பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தை வாழ விடாம பண்ணணும், பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிற. நீங்க பாருங்க, உங்க மருமக இதுக்கு மேல இந்த பிரச்சனையில தலையிட்டான்னு வச்சுக்காங்களேன், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பூச்சண்டி காமிக்கிறீங்களா? இந்த மிரட்டுறதுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் விட்டா அப்படியே ஏறி மிதிச்சிருவீங்களே. உங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் பாரு. மெல்ல போங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்ன அறிவு இருக்காதா? யாருக்கிட்டே நீங்க பேசணும்? முதல்ல கிளம்புங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல தேவை தேவலம். திவ்யா மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போ. மாப்பிள்ளை போங்க. வாங்க வாங்க. நிம்மி நீங்களும் உள்ள போங்க போங்க. நீங்க எங்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நான் எதையும் கேட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொதுவான ஆளா இருந்து நியாயத்தை சொல்லுங்க. அது முடிஞ்சு போன கேஸ், எதுக்கு மறுபடியும் தோண்டணும்? நீங்களாச்சும் உங்க அண்ணன் பையனாச்சு, இதில் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு அண்ணன் மகன்னா உங்களுக்கு மருமகன் இல்லையா?
அன்னை கோர்ட்ல வச்சு என் பையன் கோவப்பட்டு இவன் அடிச்சிட்டான். நான் தான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனேன். சஞ்சய் பயங்கரமான கோவக்காரங்க. நாளைக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? பாருங்க, சரியோ தப்போ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவனை சும்மா இருக்க சொல்லுங்க. அவன் இப்படியே துள்ளிட்டு தெரிஞ்சான்னா அப்புறம் சரியா இருக்காது. எவனோ ஒருத்தனுக்காக சித்தப்பா மகனே காட்டி கொடுப்பானா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் எப்படி சும்மா இருப்பேன்? நானும் ஊர்ல எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். அவன் உங்க கைபொம்மையா தான் இருக்கானாமே. சரி, அதை விடுங்க. அது உங்க வீட்டு பிரச்சனை, அதை பத்தி பேச வரல. நீங்க சொன்னா கேப்பான்றப்போ புத்திமதி எடுத்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவ இந்த கேஸுக்குள்ள வரக்கூடாது. வந்தா அவ்வளவுதான். சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றேன்ல, இப்படி உட்கார்ந்து என்ன அர்த்தம்? நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். வாய் திறந்து பேசுங்க. எரிச்சல் கடப்பாதீங்க. நீங்க எனக்கு உண்மையாவே இருக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன கர்மத்துக்கு சத்தியம் பண்ணீங்க? நான் உண்மையா தான் இருக்கேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல சித்தப்பாவை பார்த்தேன். அந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த சஞ்சய் உங்களை அடிச்சானா? ஆமா. ஏன் என்கிட்ட சொல்லல? அப்போ நீங்க ஷாம் கிட்ட பேசிருக்கீங்க. ஏய், சத்தியமா இல்ல. இந்த மாதிரி தான அந்த விஷயத்தை மறச்சிருப்பீங்க. இல்ல திவ்யா, இன்ன சஞ்சய் அடிக்கிறப்போ ஷாம் வேடிக்கை பாத்துட்டு போனான். இப்போ அத பத்தி புரிஞ்சுகிட்டீங்களா? சரி, எங்க வச்சு பாத்தீங்க? கோர்ட் வாசல்ல. இப்ப நான் கேட்டது உச்சிட்டப்பாவ பத்தி. ஹாஸ்பிடல்ல அவர் எத்தனை அடி அடிச்சாரு தெரிஞ்சுகிட்டா ஊரெல்லாம் என் புருஷன் எவ்வளவு அடி வாங்கிட்டு வராருன்னு கவுண்டிங் கூட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. சரி சொல்லுங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரப்போ சித்தப்பா எங்க அம்மாவை திட்டிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. நீங்க சொல்ல வேண்டியது வேற. என்ன பாக்குறீங்க? உங்க அம்மாவை பார்த்தத பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல? இனி என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க? யூ சொன்ன கேள. வேற என்ன சொல்ல போறீங்க? நான் உங்களை தேடி போய் பார்க்கல. உங்க அம்மாவை பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் யாருங்க? ஆனா எதுக்கு என்கிட்ட நடிக்கணும்? நான் உங்களுக்கு உண்மையா இருக்கல. அதே மாதிரி நீங்க என்கிட்ட உண்மையா இருந்தா குறைஞ்சா போயிடுவீங்க. இல்ல திவ்யா, அங்க என்ன நடந்துச்சு? போதும், விட்டுங்க. எனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. தெரியுமா? கைய உடைச்சிருவேன்னு சொன்னாருமா. இதுக்கு பதிலா கைய உடைச்சே இருக்கலாம். நான் எழுதுறத பாத்துக்கன்னு இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு போனாரு. நான் கூட இந்த ஆளு என்னத்த பாத்துக்க போறான்னு நினைச்சேன். ஆனா நைட்டு ஃபுல்லா பண்ணாம பாரு ஒரு டார்ச்சரு. டார்ச்சர் லைட் எல்லாம் பண்றானா அவன்? ஐயோ,
மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து மா விடிய விடிய தலையில இடி விழுகிற மாதிரி கொரட்ட விடுறாமா நான் எழுதுவேனா இவன் கொரட்டையை பாப்பானா என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமே எதுக்குங்க அளவுக்கு போயிருக்க இதுக்கு மேல உன்னை சும்மா விட கூடாது சொன்ன மாதிரி எழுதி முடிச்சிட்டியா ஆ எழுதிட்டேன் மாமா ஆமா ஜோதிங்க அத ஏன் மாமா கேக்குறீங்க நைட் பூரா என்ன எழுத விடாம இங்க தான் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு பஞ்சாலி 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 சொல்லுங்கனே ஒண்ணுலப்பா சோமு என்னாச்சு உனக்கு ஜோதி தூங்குறாருன்னு சொன்ன இதெல்லாம் சரிப்பட்டு வராது மதி மதி மாமா இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன் இதுக்கு அப்புறம் கூட சோமு திருந்தலனா அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் எல்லா மனுஷங்களும் தப்பு பண்றவங்க தான் ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் மாத்திக்கணும் நான் அப்படித்தான் இருந்தேன் சோமு மாறுவான் நம்பினேன் ஆனா அது நடக்காதுன்னு தோணுது தம்பி நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி நீ பேசாதக்கா கனவு எப்படி வரும் ஆள் மனசுல இருக்கிற விருப்பங்கள் தான் கனவா வருமா காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டேனே இவன் அடி மனசுல இத்தனை பொண்ணுங்களோட நினப்பு இருக்கிறப்போ மதியே சரின்னு சொன்னாலும் என் பொண்ணை இவன் கூட வாழ விட மாட்டேன் சோமு இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு பரிட்சை ஆரம்பிக்க போகுது என்ன பரிட்சை மாமா டிஎன்பிஎஸ்சி பரிட்சை இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை கண்காணிச்சிட்டு இருப்பேன் எங்கேயாவது நீ தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சது உன்கிட்ட இருந்து மதிக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சுமாரமா இந்த மாதிரி பொறுக்கியோட வாழ்றத விட நீ சும்மா இருக்கலாம் நான் சொல்றேன் நீ உள்ள போ போமா சரிங்கப்பா டேய் இது அக்ரி பரீட்சை பரீட்சைக்கு தயாரா இரு ஜோதி வா போலாம் சரிண்ணே ஏமா சொல்றா முன்னால பாவம் செஞ்சா பின்னால தாக்குன்னு சொல்லுவாங்களே அது நிஜமாமா ஏன் கேக்குற இல்ல மதி தூங்குறப்போ தூக்கத்துல பாபு பேரை சொல்லி புலம்புறான்னு நாம கூட ஒரு கதை கட்டி விட்டோம்ல அதே மாதிரி இப்ப அவ நமக்கு பண்றாளோ நாம கட்டினது கதை ஆனா இது உண்மையா இருக்கும் போல இருக்க டேய் உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமேடா இன்னும் நீ அந்த ரஞ்சினி மூதிவி மறக்கல போல இருக்க பனிமலர் அளவுக்கு ஞாபகம் இல்ல அடி சிறப்பால இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரலையா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதி அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என் குணம் தெரியாம அவ ரொம்ப தாண்டா விளையாடுறா எப்போ அதை திரும்பி அடிக்க போதோ தெரியல பார்த்துக்கிட்டே இரு
குடிச்சிட்டுமா நானே கழுவி வச்சிரவா நம்ம குடுமா நீ படி டிஃபன் கொண்டு வரட்டுமா இல்லமா இப்ப பசிக்கல நான் அப்புறம் சாப்பிடுறேன் अधिकमा फिट वे कल्याण நீ பாக்குற பார்வை பார்த்தா விளையாட்டு கூட கல்யாணம் வேணாம்னு சொல்ல மாட்ட போல இருக்கே ஷாம் சும்மாருங்க ஷாம் மா என்னது தியோ வெக்க பரதனால பாக்க முடியல கலம்பறமா உக்கர்பா மாப்ள வீட்ல என்னமா சொன்னாங்க என்னப்பா சொல்றது அவங்க உடனே நிச்சயதார்த்தம் வெச்சுக்கணும் அப்புறமா படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை வெச்சுக்கலாம் சொல்றாங்கப்பா அவங்க சொல்றது நல்ல விஷயம் தானமா நல்ல விஷயம் தான்ப்பா இல்லங்கள ஆனா தடுத்துப்புன பண்ணனோனா கையில பணக்காசு வேண்டாமா கொஞ்சம் அவகாசம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ஆ இந்த மாதிரி விஷயத்தலாம் தள்ளி போடவே கூடாது உடனே முடிச்சிடணும் பணத்தை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க நான் இருக்கல நான் பாத்துக்க மாட்டேனா இல்லப்பா இப்ப வேண்டாம் ஏமா நான் காசு கொடுத்தா நீ வாங்க மாட்டீங்களா அதிகிலப்பா எப்படியும் கல்யாணம்னா பெரிய செலவு இருக்கு அப்ப பணம் தேவைப்படும்ல நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்ப நீ கொடுத்து உதவி பண்ணு அப்ப இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் வேற யார்கிட்ட போய் பணம் வாங்குவீங்களா அத கட்டிச்சிட்டா இருக்கி பிடிச்சி பண்ணிரலாம்ப்பா மா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்லாம் அவசியமே இல்ல இது நம்ம சூர்யாவோட நிச்சயதார்த்தமா நம்ம இத கிராண்டா பண்றோம் நான் இத கிராண்டா நடத்துவேன் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மதியக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கல. நடராஜுக்கும் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கும் ஆசையா இருக்கலமா? ஆ எல்லா அம்மா அப்பாக்கும் நியாயமா இருக்க வேண்டிய ஆசை தான் இது. அதனால தான் சொல்றேன் சூர்யாவோட நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்றோம். அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு செலவு பண்ற பணம் எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தானா? மா இல்ல யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நடராஜ் கூட கம்பெனில பார்ட்னரா இருந்தான். இப்போ அவன் கூட இல்லன்றதுக்காக நான் அவன பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் தூக்கல. கம்பெனில அவனுக்கு சேர வேண்டிய ஷேர் எப்பவுமே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பணமே உங்க கையில இருக்குமா அதனால சூர்யாவோட நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் கிராண்டா பண்ணலாம் அப்படியும் பணம் பத்தறனா உங்க பையன் நான் இருக்கமா நான் பாத்துக்க மாட்டான் நீ கூட இருந்தாலே போதாதப்பா ஷாம் நான் உங்கட்ட ஒரு விஷயம் கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே கேளுங்கமா என்னம்மா ஏதோ கேட்க வந்துட்டு திடீர்னு வேணான்றீங்க அம்மா நீ இப்படி சொல்றதா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதில்லப்பா நீ நட்ராஜ் மேல ரொம்ப கோவமா இருக்க ஆனா சூர்யாக்கு எந்த ஒரு நல்லது பண்ணாலோ நாம அவனை கூப்பிடணும்ல எல்லா விஷயத்திலயும் என் ரெண்டு பிள்ளைங்களும் நிக்கணும்ப்பா யார் மன்னிச்சாலும் நீ அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியா அதான் எனக்கு
ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா எனக்கு நட்ராஜுக்கு இருக்கிறது வேற பிரச்சனை, அதை விட்டுருங்க. அம்மா இது நம்ம சூர்யா நிச்சயதார்த்தமா, அவனை கூப்பிடாம எப்படி வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாயே. என்னம்மா? ஜோ ஒரு நிமிஷம் உள்ள வாமா. நீ வா, ஒரு நிமிஷம் வாமா. இதை வந்துடுறப்ப